ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, என்ன புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8th புது புக்ல இருக்கும். சரியா, புது புக் இந்த சென்ஸ் உங்களுக்கு டேர்ம் வைஸ் இருக்காது, எல்லா டேர்மும் ஒரே புக்கா ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட். அந்த புக்ல இருந்தா க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம், லெசன்ஸ் பார்க்க போறோம். என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு வித்தியாசம் கிடையாது. என்னங்க மூணு புக்காக கொடுத்துருப்பாங்க, நாங்கள் எல்லா லெசன் சேர்த்து ஒரே புக் கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும், எல்லா லெசன்ஸும் கவர் ஆயிரும், எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிரும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த புக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் எத்தனாவது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் பேஜ் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ, என்னென்ன லெசன்ஸ்லாம் கேட்பாங்களோ, எல்லாமே டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ் உட்பட உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க போய் பாருங்க, போய் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு புக்கு போகாதாச்சும் புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய புக் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருவோம். ஸோ போய் பாருங்க, போய் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்க, புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், விசையும் அழுத்தமும், ரொம்ப சூப்பர் லெசன், அருமையான லெசன், ஈஸியான லெசன், நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குற லெசன், அருமையாக இருக்கும். ஸோ நீட்டாக கவனிங்க, நான் சொல்கிற கதை மட்டும் ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து புக்கை பேட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், பட் நான் சொல்லும்போது பேசும்போது பைலிங்குலாம் கிளாஸஸ் போகும், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக புரியமா தான் இருக்கும். ஸோ குரூப்லாம் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அங்கே கண்டிப்பாக பைலிங்குல கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பெரிய அளவு பெருசாக இருக்காது. ஸோ 6th படித்த விஷயங்கள் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதை ரீ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தமிழில் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ விசைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா, ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தேவைப்படும், புறக்காரணி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துருக்காப்புல அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எந்திரிச்சு போய் கடைக்கு போய் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வாப்பா, ஒரு முட்டா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, ரைட்டா? ஸோ அந்த ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, ஒரு புஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அல்லது புல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்சி தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ டூ ஆல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ஸ், விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸை கொடுத்து என்னெல்லாம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டில் இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ண வைக்கலாம், மோஷன்ஸ்க்கு இன்வால்வ் பண்ண வைக்கலாம். திருப்பி மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ ஒரு பாடியோ ஒரு ஆப்ஜெக்டோ என்ன பண்ணி வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும், ஒன்லி புஷ் அண்ட் போல். ஸோ புஷ் தள்ளுறது இழுக்கிறது ரெண்டு வச்சு மட்டும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற மோஷன் கொண்டு வரலாம், மோஷன் இருக்க நீங்கள் ரெஸ்ட்டு கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், இங்கே எத்தனை திங்கும் பார்த்துக்கலாம், ஒரு ஃபுட்பால் இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு, ஸோ மூவிங் இருக்கு, அப்புறம் மோஷன் இருக்கு, அது நீங்கள் ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, வந்து ஒரு புல் புஷ் கொடுத்தாகணும், புஷ் கொடுத்து அப்படின்றோம். அதை இன்னொரு புல் கொடுக்குறீங்க, என்னாகும், ஆல்ரெடி ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும், நீங்கள் புல் கொடுக்குறதுனால இன்னும் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ புரியும் உங்களுக்கு. ஸோ ரெஸ்ட்ல இருக்க மோஷன் ஆகிக்கலாம், மோஷன் ரெஸ்ட் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஃபுட்பால் வந்துட்டு இருக்கு, ஓங்கி ஒரு குத்து குத்துறீங்க, அந்த ஃபுட்பாலுக்கு ஷேப்பை கூட நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இத்தனை விஷயங்களும் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் மட்டும்தான், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மட்டும்தான். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ஸ், விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, வெக்டார் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன உண்டு, மேக்னிட்டியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. ஸோ என் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்கிறனால அது என்னன்னு சொல்கிறாங்க, வெக்டார் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன், ஷார்ட்டாக வந்து என் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே புக்கில் கொடுத்த விஷயங்கள் தான், எல்லாமே பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கதையாக சொல்லிடுறேன். நீங்கள் திருப்பி வீடியோ கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவைப்படுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய எஃபெக்ட்டும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபோர்ஸ் லைட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய நெட் ரிசல்ட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு இருக்கும். கம்மியாக கொடுத்தா கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக கொடுத்தா ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, கிளியரா? அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் வந்து எஃபெக்ட், இந்த ஃபோர்ஸ்க்கு எஃபெக்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும், எதை டிபெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுடைய மேக்னிட்யூட பொறுத்து இருக்கும். மேக்னிட்யூட் மீன்ஸ் என் மதிப்பு, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஏரியாவில் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸை வந்து எவ்வளோ ஏரியாவில் கொடுக்குறீங்க, எந்த ஏரியாவில் கொடுக்குறீங்க, ஏரியானா பரப்பு பரப்பளவு, அதை பொறுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பலூன் இருக்குது,
அந்த பலூன் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பின்னுக்கு மேல நீங்க வைக்கும் போது கண்டிப்பா அது வெடிச்சிடும், போஸ்ட் ஆயிடும். அதே நேரத்தில் நீங்க நிறைய பின்னை வச்சுட்டு நீங்க வந்து அது பலூன் மேல வச்சீங்க அப்படின்னா அந்த பலூன் வந்து போஸ்ட் ஆகாது. காரணம், அது ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஸோ ப்ரெஷர் கம்மியா இருக்கும், உங்களுக்கு வந்து பலூன் போஸ்ட் ஆகாது. ரைட்டா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் டைட் இருக்கும். புரியும் உங்களுக்கு? ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அந்த பாடி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எப்பவுமே ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர், அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். உண்மைதானே? உங்க செவர் இருக்கு, செவர்ல ஓங்கி குத்துறீங்க, அப்ப குத்தும் போது கண்டிப்பா செவருக்கு நீங்க பெர்பெண்டிகுலரா குத்த முடியும், 90 degrees தான் குத்த முடியும். செக் பண்ணி பாருங்க, பக்கத்து செவர் இருக்குல்ல, குத்தி பாருங்க, குத்தும் போது செவருக்கு நீங்க பெர்பெண்டிகுலர், பேரல குத்த முடியாது. ஸோ பெர்பெண்டிகுலர் குத்தா மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ பெர்பெண்டிகுலராக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு சர்ஃபேஸுக்கு நீங்கள் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உந்து விசை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் ஆன் த சர்ஃபேஸ் ஏரியா அவர் பாடி இஸ் கால்டு த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு கதையை சொல்லிடுறேன், அங்கே இருக்கும், என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். சரியா? புரிஞ்சா புரியல உங்களுக்கு? ஈஸி பாயிண்ட் என்ன, ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா அவர் பாடி இஸ் கால்டு த்ரஸ்ட், உந்து விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உந்து விசைக்கும் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் தான். ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ் தான். சரியா? ஸோ ஆன்சர் யூனிட் வந்து உங்களுக்கு நியூட்டன் தான் சொல்ல முடியும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா முடிச்சிடலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா, அல்லது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷருக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு, 1 Newton meter power -2 அல்லது Newton per meter square, எதனால ஓகே. ஸோ ப்ரெஷர் ஃபார்முலா த்ரஸ்ட் பை ஏரியா அல்லது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே தானே? கிளியரா? ரைட்டா? ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், ஈஸியான லெசன் தான், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸுக்கு ப்ரெஷர், ஸோ ப்ரெஷர் பை ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், அந்த ஃபோர்ஸோடைய மேங்கை பொறுத்து இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற ஏரியா பொறுத்தும் உங்களுக்கு ப்ரெஷர் க ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ப்ரெஷர் பை ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா. ஓகேவா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் ப்ராப்ளம் தான். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன் எலிஃபன், எலிஃபனுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 400 newton கொடுத்துருப்பாங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. சரி, சர்ஃபேஸ் ஏரியா ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் தி ப்ரெஷர் எட்ஸட் பை 1 foot கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க மொத்த பாடி, ஃபுல் பாடி கொடுக்குறாங்க, கேட்கறது 1 foot கேட்குறாங்க. அப்போ அந்த எலிஃபன் வந்து கண்டிப்பாக நிற்கிது அப்படின்னா 4 கால நிற்கும், கரெக்டாக? 1 foot கேட்கறதுனால என்ன பண்ணிக்கணும், மொத்த அந்த ஃபோர்ஸ்ல இருந்து நீங்க பை 4 போட்டுக்கணும். ஏன் பை 4 போடுங்க? அது போட்டால் மட்டும் எனக்கு என்ன செய்ய முடியும், 1 foot வழி கண்டுபிடிக்க முடியும். அப்போ 4000 by 4 போடும்போது ஆட்டோமேட்டிக் 1000 newton வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்முலா தெரியும், ப்ரெஷர் தானே கேட்குறாங்க, ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் தெரிஞ்சு போய் 1000, ஏரியா கொடுத்து நாங்கள் 0.1 சப்ஸ்டி பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷருடைய எஃபெக்டை என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இங்கே என்ன பண்ணலாம், ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணுறதுனாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், கரெக்டு தானே? ஸோ ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா குறைக்கிறீங்க, சர்ஃபேஸ் ஏரியாவை குறைக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்கூல் லைஃப்பில் பேக் போட்டிருக்கோம், கரெக்டாக? ஸோ ஸ்கூல் பேக் போட்டிருக்கோம். அந்த ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் இருக்குது, ஸ்ட்ராப் அந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக போட்டால் ஃபுல் ப்ரெஷர் அந்த சின்ன ஸ்ட்ராப் ஆட் ஆகும், உங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே அந்த ஸ்ட்ராப் வந்து ப்ரெஷரை விரிச்சு கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராப் பெருசாக போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட்டு தோணாது. ஆனால் இப்போ ஃபேஷன் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி ஒரு ஃபேஷன் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த ஃபேஷன் அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே அந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் பிரித்து லென்த்தாக கொடுக்கும்போது நீட்டமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ப்ரெஷர் வந்து அந்த ஷோல்டரில் கரெக்டாக விரிஞ்சு போகும்போது நமக்கு அந்த அளவுக்கு வெயிட் தோணாது. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேமல் பார்த்துருக்கோம் தெரியும், ஒட்டகம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதனுடைய கால் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், லார்ஜ் பேடர் ஃபீட்டாக இருக்கும். அது காரணமே தான், ஸோ அது லார்ஜ் பேடர் ஃபீட்டாக இருக்கனால தான் அதுக்கு என்ன பண்ண முடியுது, மண்ணில் வந்து நடக்க முடியுது. சரியா? அப்படி பெருசாக இருக்கனால தான் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ரெடியூஸ் த ப்ரெஷர், ஏரியா பெருசு இல்லையா, ஸோ டிக்ரீஸ் ஏரியா குறைய குறையவே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்து அந்த ஏரியா பெருசாக வச்சுக்கிறது பெரிய ஃபீட்டாக இருக்குது, அப்படி பெரிய ஃபீட் இருக்கனால அதனுடைய ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமே நடந்து போக முடியும். பட் நம்ம கால் வந்து ரொம்ப ஏரியா கம்மியாக இருக்கும், ஸோ ஏரியா கம்மியாக இருக்கும்போது உங்களால் நடந்து போக முடியாது. ஓகேவா? கிளியரா? ஓகே.
சடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன், எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிரும், நீ வருத்தப்பட வேண்டாம். சரியா? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர், காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ காற்று வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணது அப்படின்னா, காற்று வந்து ஒரு ஸ்பேஸ் ஏதாச்சும் ஒரு வெற்றிடத்தை வந்து ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர், வளிமண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், சரியா, ஸோ அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு த்ரஸ்ட் அல்லது ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கண்டிப்பா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்ன பண்ணும், ஒரு த்ரஸ்ட் அல்லது ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். சரியா? அந்த ஃபோர்ஸ் அல்லது வெயிட் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஏர்ல இருந்து கீழே நோக்கி, ஸோ டவுன்வோட ஆட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எர்த்து சர்ஃபேஸ் நோக்கி டவுன்வோட உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸோ வெயிட்டோ ஆட் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, என்னன்னு சொல்லுவாங்க, அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வளிமண்டல அழுத்தத்தை நீங்க எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரோமீட்டர், பாதரச மானியை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க மெஷர் பண்ணிக்கலாம், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணிக்கலாம். அந்த பேரோமீட்டர் யாரு கண்டுபிடிச்சாங்க, யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா, டார்ஸ்லி அப்படிங்கிற பர்சன் தான் அந்த பேரோமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். தமிழ்ல பாதரச மானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். எப்போ கம்மியாகும் அப்படின்னா, ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கண்டிப்பாக குறையும். சரி, ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் எப்போ, ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீ மேலே ஹைட் போக 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 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். சரியா? எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெர்க்குரி காலம் சொல்லுவாங்க, அந்த மெர்க்குரியை வச்சு தான், மெர்க்குரி ஹைட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஒரு பாயிண்ட்ல வந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, எவ்வளோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, டினோட் பண்ணி எழுதி வச்சுக்கிடுவாங்க. அந்த லெவலில் நீங்கள் சி லெவலில் செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், 76 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால், மெர்க்குரி காலம் வந்து என்ன ப்ரெஷர் கொடுக்குதோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருப்பாங்க, 1 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பர் -2. சரியா? 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு இது ஞாபகம், இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, எத்தனை பாஸ்கல் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அது எஸ்எம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம் வந்து நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பாஸ்கல் சொல்லிக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை கொடுத்துருப்பாங்க, டூயின் பாக்ஸை கொடுத்தா பாருங்க. ஸோ நீங்க வந்து டெம்பரேச்சர், அதாவது நீங்க ஒரு ஹைட்டுக்கு போறீங்க, ஓகேவா, ரொம்ப ஹை ஆட்டிடியூட், ஹை ஹைட் ஜாஸ்தியாக இருக்க வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு மவுண்டனுக்கு ரொம்ப ஹைட்டாக போயிட்டு நீ என்ன பண்ணி குக் பண்ணீங்க, அப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ ரொம்ப ஹைட்டில் போய் சமைக்கும் போது கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக போயிடும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் 8 டிகிரி, அப்ராக்சிமேட் 8 டிகிரி பாயில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குக்கிங் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்யூட். ஸோ அந்த ஃபோர்ஸும் ப்ரெஷரும் லிக்யூடில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பாடி வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா, ஏன் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு தீம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ தண்ணிக்குள்ளேருந்து மேல் நோக்கி ஒரு அப்வோர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், தண்ணிக்குள்ளேருந்து கீழே நோக்கி மேல் நோக்கி, சரி, தண்ணியிலேருந்து மேல் நோக்கி அப்வோர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். சரியா? அந்த அப்வோர்ட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, பயோண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மிதப்பு விசை. இந்த ஃபினாமினா என்னன்னு சொல்லுவாங்க, பயோன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியும் உங்களுக்கு? ஒரு பாடி வந்து அந்த தண்ணீர் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே இருந்து மேல நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். சும்மா ஃபோர்ஸ் இல்லாமல் மிதந்துட்டு இருக்குமா, முடியாது இல்லையா? ஸோ கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு அப்வோர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் பயோன் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபினாமினாக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பயோன்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயோன் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, லிக்யூட்லையும் ஆக்ட் ஆகும், கேஸ்லயே வந்து உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? இந்த பயோன் ஃபோர்ஸ், இந்த அப்வோர்ட் ஃபோர்ஸ் தான் ஒரு பாடி வந்து தண்ணீர் வந்து ஃப்ளோட் ஆகணுமா இல்லை சிங்க் ஆகணுமா அப்படின்னு டிசைட் பண்ணும், மிதக்கணுமா அல்லது மூழ்கி போயிடணுமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். டிசைனிங் ஃபேக்டரே வந்து இந்த அப்வோர்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான். சரியா? அந்த ஆப்ஜெக்டுக்கு வெயிட், தண்ணியில் போடக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுக்கு வெயிட் வந்து அப்வோர்ட் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வச்சுக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து அப்போர்ட் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், கண்டிப்பாக என்ன பண்ணும், அது வந்து கீழே போக முடியாது. ஏன்னா அப்போர்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். என்னதான் நீங்கள் மேலேருந்து வெயிட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் கொடுத்தாலும், ஏன்னா அப்போர்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது கீழே விடவே செய்யாது, அப்போ மேலே வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் மாறி நடக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கு வெயிட் ஜாஸ்தியாகனு வச்சுக்கிடுவோம், என்னதான் நீ கீழேருந்து மேலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்தா நான் கீழே வந்துடுவேன், அப்படின்னா கீழேருந்து சிங்க் ஆகி போயிடும். அதான் நீங்கள் பேப்பரையோ ஒரு
பிளாஸ்டிக் கார் கியர் நீ மேலே வைக்கும்போது அது என்ன செய்யணும், கீழே வராது. அதே ஒரு கல்லை தூக்கி போடும்போது கீழே போயிடும், ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஸ்டோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஃபோர்ஸ் மேலே இருந்தாலும் ஜாஸ்தியாக தங்க கீழே போயிடுது. ஸோ இந்த டிசைடிங் ஃபேக்டர் என்ன உங்களுக்கு வந்து அந்த பயோன் ஃபோர்ஸ் அல்லது அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிதப்பு விசை தான் காரணம். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ லிக்யூட்ல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லா சைடும் அந்த ப்ரெஷர் வந்து எல்லா சைடும் ஆக்ட் ஆகும். ஸோ பேஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு கிடையாது, எல்லா சைட்ஸையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பீக்கரா ஒரு இது எடுத்துக்கிட்டாங்க, இது வந்து ஒரு மூணு ஹோல், இங்க ஒரு ஹோல் இங்க ஒரு ஹோல் இங்க ஒரு போட்டிருக்காங்க, தண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க. அது ஃபில் பண்ணும்போது பாட்டத்துல இருந்து வர தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கிற ஹைட்ல கூட ஒரு ஹோல் தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும், இது ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா, அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு ப்ரெஷர் வந்து எப்பவுமே எனக்கு பாட்டத்துல அதிகமா இருக்கும், மேல போக 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 ப்ரெஷர் வந்து கம்மியாயிட்டு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள், இது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்காங்க, ஸோ ஹோல் போடுறீங்க, எனக்கு மூணுமே ஒரே ஹைட், பேஸ்ல இருந்து ஒரே ஹைட்ல மூணு ஹோல் போடுறீங்க, அப்படி ஒரே ஹைட்ல மூணு ஹோல் போடும்போது தண்ணி வந்து கண்டிப்பா எனக்கு மூணு ஹோல்லையும் ஒரே ஃபோர்ஸ் ஒரே ப்ரெஷர்ல வந்து எனக்கு வெளியே போற மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஹைட்டு கூட 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 ப்ரெஷர் குறையுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாட்டத்துல வந்து எல்லா சர்ஃபேஸும் எல்லா சைட்லயும் வந்து எனக்கு ஒரே மாதிரியான ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, அடுத்த பாத்தீங்கன்னா பாஸ்கல்ஸ்லாம். ஸோ பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது பாஸ்கல் விதி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லிக்யூட்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஓகேவா, ஒரு லிக்யூட் வந்து ரெஸ்ட் இருக்கு, அந்த லிக்யூட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ரெஷர் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக நீட்டாக ரெகுலராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும், எல்லா டைரக்ஷன்ஸ்க்கும் என்ன பண்ணணும் அந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க பாஸ்கல்ஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் போட்டுக்கோங்க, உள்ள வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க, தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ள தண்ணி வந்து எல்லா ஓட்டையிலிருந்தும் ஒரே மாதிரியான ப்ரெஷர் கொடுக்கறதுனால எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் கரெக்டான ப்ரெஷர்ல கரெக்டான பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இதை என்னன்னு சொல்லுவாங்க பாஸ்கல்ஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நைன்த் புக்ல நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க, சரியா, அந்த மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க. சிவப்புல தண்ணி இருக்கும், இங்க வந்து நீங்க சின்ன ஒரு பாயிண்ட் நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி என்ன பண்ணும், இங்க வந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் மிகப்பெரிய வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லிஃப்ட் பண்ண அப்படின்னா லைட்டா நீ என்ன பண்ண ப்ரெஷர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபுல் லிக்யூட் வந்து உள்ள கம்போஸ் ஆகி பாத்தீங்களா, லைட்டா கொடுத்தாலும் சரி எல்லாம் மொத்தமா டிஸ்ட்ரிபியூட் ஆகி மொத்த ப்ரெஷர் கொடுக்க மாதிரி இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்க தூக்கிக்கலாம். இதானது பாஸ்கல்ஸ்லா. இந்த பாஸ்கல்ஸ்ல எங்களை அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கிள் லிஃப்ட் பண்றதுக்கு, ஓகே, ஒரு இடத்துல இருந்து ஒரு வெஹிக்கிள் லிஃப்ட் பண்றதுக்கும், அது பிரேக்கிங் சிஸ்டம், நீங்க பிரேக் ஷூ இருக்குங்களா, விச் மீன்ஸ் நமக்கு கார்ல யூஸ் பண்றீங்களா பிரேக், அந்த பிரேக் நீங்க கொடுக்கும்போது அந்த பிரேக்ல இருந்து டயருக்கு பிரேக் ஷூ வரைக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது எதுல கொடுத்துருப்பாங்கன்னா பாஸ்கல்ஸ்ல லா யூஸ் பண்ணி என்ன பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க, லைட்டா நீங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த லிக்யூட் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மொத்தமா டிஸ்ட் ஆகி ஒரு இடத்துல நிற்க மாதிரி இருக்கும். ஸோ அதனது பிரேக்கிங் சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டனா இருக்கட்டும், ஏதாச்சும் நீங்க கம்ப்ரஸ் பண்ண வச்சுக்கிறோம், அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணி கண்டிப்பாக இந்த பாஸ்கல்ஸ்ல யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் ப்ரெஷ்ல யூஸ் பண்ணி என்ன பண்ணி வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து பாஸ்கல்ஸ்லாவுடைய என்னது அப்ளிகேஷன்ஸ், சரியா, எல்லாமே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க, சரியா, இருக்கு, சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா, மிகப்பெரியவர் இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்ல நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா இடத்தையும் எல்லா டைரக்ஷன்ஸுக்கும் ஒழுங்கா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போகும். இதான் வந்து கான்செப்ட், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறான் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சு வச்சுக்கலாம், சரியா, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழில் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகே, பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த்தில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இதே பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து பர்டிகுலர் லென்த் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெயின் டிராப் எடுத்துக்கலாம், ஸோ அதுவும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் யூனிட் லென்த், பர்டிகுலர் லென்த்தில் சர்ஃபேஸில் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லிக்யூட் சர்ஃபேஸில் வந்து பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த்தில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரியா, அதை நீங்க தேடி பார்த்து எடுத்துக்கணும், சரியா. இதெல்லாம் ஃபுல் கதையை கொடுத்துக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு அந்த டெஃபினேஷன் மட்டும் நீங்க பார்த்தா போதும், இது இங்கேயும் இருக்கும், சரியா. ஸோ நமக்கு வந்து மற்ற கதை கொடுத்துருப்பாங்க, நிறைய கதை கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. மற்ற ப்ராப்பரான டெஃபினேஷன் வந்து இருக்கு, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரியா.
அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் லிக்யூட் இஸ் டிஃபைன் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த பாயிண்ட் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் நீங்க படிக்கணும், வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சொன்னேன்ல அந்த ரெயின் டிராப், அப்புறம் வாட்டர்ல பேப்பர் வச்சு கீழே விழாது சர்ஃபேஸ் டென்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா கதையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த லாஸ்ட் மூணு பாயிண்ட் பாத்தீங்களா, சர்ஃபேஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி கதைகள் நீங்க ஓனா தெரிஞ்சதை மட்டும் போதும், சரியா? ஓகே, அடுத்து அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும், சரியா? ஸோ எங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ பிளான்ட் இருக்கு, ஒரு தாவரம் இருக்குன்னா தாவரம் வந்து தண்ணியை வந்து கீழே எடுத்து எல்லா பாடி பார்த்து கொண்டு போய் சேர்க்குது. ஸோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கேப்லரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ஸோ கேப்லரி ஆக்ஷன் சொல்லுவாங்க தமிழில், நுண் உலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? கேப்லரி ஆக்ஷன் இது வந்து ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு மின்னல் ஸ்டாம் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து டேமேஜாக வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கப்பல் ஓட்டவங்க சைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயில் அல்லது சோப் பவுடர் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டை சுற்றி ஊற்றி வைப்பாங்க. ஸோ ஊற்றுவாங்க, அது ஊற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன், அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்லைடர், நான் பார்த்தீங்களா இது வந்து ஒரு பூச்சி, ஸோ வாட்டர் ஸ்லைடர் தமிழில் நீர் சிறந்துன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து நீந்தி போக முடியும், ஸோ கீழே உள்ளே போகாது, மேலே சர்ஃபேஸில் வந்து நீந்தி போகிற தன்மை இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன், அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அல்லது விஸ்காசிட்டி, தமிழில் பாகியல் விசை அல்லது பாகு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு லிக்யூடும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கும். ஸோ மூவ் ஆகி போகிறதுக்கு ஒவ்வொரு லிக்யூடுக்கும் பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கும், சரியா? அந்த ஸ்பீடு வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனை பொறுத்து இருக்கும், சரியா? அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கணும், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன பீக்கரோ எடுத்துக்கோங்க, அது ஒரு சின்ன ட்ராப்லெட் ஆஃப் ஆயில் வைக்கிறீங்க, ஒரு ட்ராப்லெட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஹனி வைக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வைக்கலாம், கெரோசின் வச்சுக்கலாம், அப்படியே இந்த பிளேட்டை கொஞ்சம் மேலே தூக்குங்க. ஸோ மேலே தூக்கும் போது அந்த லிக்யூடுக்கும் அந்த லிக்யூட் ட்ராப்புக்கும் அந்த பிளேட்டுக்கும் கூட கேப், புரியும் உங்களுக்கு? அந்த லேயருக்கு கூட கேப், அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு கொஞ்சம் இருக்கு, லிக்யூட் ட்ராப்லெட்டுக்கும் அந்த பிளேட்டுக்கும் இடையில இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க விஸ்கோஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த லேயருக்குரிய அந்த மோஷன் ஃபோர்ஸ் அதான் சொல்லுவாங்க விஸ்கஸ் ஃபோர்ஸ் அல்லது விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இதுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? பாய்ஸ் சொல்லுவாங்க அல்லது நியூட்டன் எஸ் எம் பவர் மைனஸ் டூ, அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே உங்க புக்ல வரிசையா இருக்கும், நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, நான் இருக்கு, சரியா? ஸோ விஸ்கோசிட்டி அப்புறம் பாய்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், புரிஞ்சு நினைக்கிறேன், ஓகேவா? அந்த பீக்கர் புரிஞ்சு டெஸ்ட்டு புரிஞ்சில்ல, ஒரு த்ரீ பீஸ் வச்சுருக்கீங்க, நாலு டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, லைட்டை தூக்கும் போது டக்குன்னு தண்ணி வந்து தக்கீழே வந்துடும், காரணம் அந்த லிக்யூடுக்கும் அந்த பிளேட்டுக்கும் இப்போடைய அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் தான் காரணம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ரொம்ப லேட்டாக கீழே வரும். ஸோ ரெண்டுக்கும் அந்த லிக்யூடுக்கும் பிளேட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க விஸ்கோஸ் ஃபோர்ஸ் அல்லது விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் சக்சஸிவ் லேயர் ஆஃப் லிக்யூட் விச் ஆக்ட்ஸ் இன்ஆர் டு அப்போஸ் த மோஷன் ஆஃப் லேயர் இஸ் கால் விஸ்கோஸ் ஃபோர்ஸ். நான் இது வந்து டிஃபரன்ஸாக சொல்லல, கதையாக சொல்லி கொடுத்துட்டேன். அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது கொடுத்துட்டு என்ன ஃபோர்ஸ் தான் கேட்பாங்க தவிர வேற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சொன்ன விஷயங்கள் சொன்ன பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், சரியா? அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன், உராய்வு. ஸோ ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் கீழே விழுந்துருப்பீங்க. அதே அந்த ஃப்ரிக்ஷன் சிறுந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே விழ மாட்டீங்க, சரியா? ஒன்றுமே இல்லை, நீங்க சாதாரண டைம் நடந்து போறதுக்கும் மழை டைம் நடந்து போற வித்தியாசம் இருக்கு. ஸோ மழை டைம் நீங்க பார்த்து பார்த்து நடந்து போவீங்க, காரணம் வலிக்கி விட்டுரும், அங்கே என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வலிக்கி விட்டுரும். அதான் பார்த்தீங்கன்னா மரப்பொடி, மண், மணல் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த லேயர்ல போட்டு நடந்து போற மாதிரி இருக்கும். அல்லது நல்ல ஒரு செப்பல், நல்ல ஒரு செருப்பு நீங்க போட்டு நடந்து போற மாதிரி இருக்கும், அப்படி போனா மட்டும் வலிக்கி விடாது. அது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களை வலிக்கி விட்டுரும். நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய நாடகங்களை பார்த்துருக்கலாம், ஒரு ஹீரோயின் அந்த நாடகத்துடைய ஹீரோயினை வந்து டார்கெட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து வரும்போது படியில் வந்து ஒரு எண்ணெயை போட்டு வைக்கிறது, ஆயில் வந்து போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆயிரும், உங்கள் கால் நடந்து வரும்போது கால் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து ஆயில போடும்போது ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்காது, சுத்தமாக இருக்காது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கால் வைக்கும்போது சர்றன்னு வலிக்கிட்டு போகும். ஒரு காரணம் வந்து இதுதான், ஃப்ரிக்ஷன் கம்மியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்விங்கன்னு வலிக்கிட்டு போய் கீழே விழுந்துருவீங்க, சரியா? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது, என்னென்ன எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் மோஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்போஸ் பண்ணது, இயக்கத்தை வந்து எதிர்க்குது, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேய்மானம், நிறைய தேய்மானத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, வியர் அண்ட் டியர் தேய்மானத்தை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக
நிறைய ஹீட் வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க நல்லா கையை நல்லா உரசுறீங்க, அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கையை எடுத்துக்கணும், இதே நீங்க நிறைய மிஷின்ஸ் எடுத்து போனவங்க தெரியும். ஸோ ஃபிரிக்ஷன்ஸ் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மூணு விஷயங்களும் ஃபிரிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஃபிரிக்ஷனுக்கு வகைகள் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்ல நிலை உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஸ்டாட்டிக் அந்த பேர்ல இருக்கு. ஸோ ஃபிரிக்ஷன் பை பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் இருக்கும்போது பாடிஸ் வந்து ஃபிரிக்ஷன்ஸ் உள்ளாச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் சொல்றாங்க, தமிழ்ல இயக்க உராய்வு. இது வந்து ஒரு பாடி வந்து மோஷன்ல இருந்துட்டு இருக்கும் போது ஃபிரிக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, கைனடிக் ஃபிரிக்ஷன், இயக்க உராய்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், தமிழ் வந்து நழுவும் உராய்வு அப்படின்னு சொல்றாங்க, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், சரியா? என்ன பண்ணா ஒரு பாடி வந்து இன்னொரு பாடிக்கு மேல ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி ரோலிங் ஓவர் அனதர் சர்ஃபேஸ், ஃபிரிக்ஷன் சர்ஃபேஸ் இஸ் காண்டெட் இஸ் கால்ட் ஸ்லைடிங். புரிஞ்சவங்களுக்கு ரெண்டு பாடி இருக்கு, ரெண்டு பாடி வந்து ரோல் ஆகிட்டு இருக்கோம்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், சரியா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் இதுவும் சேம் கான்செப்ட் தான், ஆனால் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரோலிங் ஃபிரிக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும், லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ரோலிங் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், ஓகேவா? ரெண்டுமே சேம் தான், ஸ்லைடிங்னா ஸ்லைட் ஆகி போறது, ரோலிங்னா அந்த ரோல் ஆகுது. எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வீல் எடுத்துக்கலாம், உள்ள வந்து பால் பீரிங் போடாம பாத்தீங்களா, அது ரோலிங் ஃபிரிக்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்லைடிங் சொல்லும் போது நீங்க இப்போ ரெண்டு கை இருக்கு, அப்படி ஸ்விங் வைக்கணும், ஸ்லைட் ஆகி போகிறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா என்ன சொல்லலாம், ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன், லாஸ்ட் ஒன் பாயிண்ட் இம்பார்ட்டன், ரோலிங் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். இது கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் தான் இருக்கு, லெஸ் தென் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன். குட் பேக்ல இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்க ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபிரிக்ஷன், என்னென்ன காரணிகள் ஃபிரிக்ஷன் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், பரப்பின் தன்மை, சரியா? ஸோ நீங்க இந்த ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து நடந்து போறது அதை மூவ் பண்றது கஷ்டம், அதே ஸ்மூத்ல வந்து நீங்க ஈஸியா நடந்து போயிடலாம், சரியா? அது காரணம் வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுது, ஃபிரிக்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது, சரியா? சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபிரிக்ஷன் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் தி பாடி. ஸோ நீங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் சைக்கிளை வந்து வெறும் லோடு இல்லாமல் போகிறதுக்கும் லோடு வச்சு போகிற வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக? ஸோ லோடு இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பெட்டலிங் பண்ணி ஈஸியாக சைக்கிள் மூவ் பண்ணிடுவீங்க, அதே நேரத்தில் நீங்கள் லோடு வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது காரணம் என்ன, அந்த வெயிட் நீங்கள் நிறையா வைக்கும்போது என்ன பண்ணும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிரிக்ஷன் ஃபிரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். யாருக்கும் யாருக்கும் சர்ஃபேஸுக்கும் டயருக்கு சர்ஃபேஸுக்கும் ரோடுக்கும் உள்ள ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, சீக்கிரம் போக முடியாது, கொஞ்சம் வெயிட் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், சரியா? ஃபிரிக்ஷன் இல்லாட்டி, வெயிட் இல்லாட்டி ஃபிரிக்ஷன் இருக்காது, ஃபிரிக்ஷன் இருக்காட்டி ஸ்பீடாக போகிறீங்க. ஆனால் வெயிட் வச்சிங்கன்னா என்ன ஆயிரும், ஃபிரிக்ஷன் ஜாஸ்தியாகும், ஃபிரிக்ஷன் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ விஷயம், சரியா? அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்டெக்ட், தொடு பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்டெக்ட் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக, ஏரியா ஆஃப் கான்டெக்ட் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஃபிரிக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும், சரியா? புரிஞ்சவங்களுக்கு அதான் ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு ரோலர் பேர் என்ன, ரோடு ரோலர், சரியா? ரோடு ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சரியா? அந்த ரோடு போடுறாங்க இல்லையா, அந்த ரோலரில் பார்த்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி, காரணம் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும், அது ஏரியா பண்ண ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஃபிரிக்ஷனும் உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டு போகும், கிளியரா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரிக்ஷனுக்கு அட்வான்டேஜஸ். ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட்ஸை நல்லா ஹோல்ட் பண்ண முடியும், ஹோல்டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ண முடியும், ஃபிரிக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரிக்ஷன்ஸ் இருக்கிறனால நீங்கள் ரோட்டில் நடந்து போக முடியுது, வெஹிக்கிள்ஸ் வந்து போக முடியுது, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், போர்டு எழுதிட்டு இருக்கேன், கரெக்டாக? ஸோ அந்த பெண்ணுக்கும் அந்த போர்டுக்கும் இல்லை வந்து ஃபிரிக்ஷன்ஸ் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இது போர்டில் மட்டும் இல்லை, நீங்கள் பேப்பரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கல்ல, பேப்பருக்கும் பெண்ணுக்கும் சாக் பீஸுங்களில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஃபிரிக்ஷன் இருந்தால் மட்டும் எழுத முடியும், அப்படி இல்லை அப்படின்னா எழுத முடியாது. அதுக்கப்புறம் மேட்ச்ஸ்டிக், நீங்கள் தீப்பெட்டி கொளுத்துறீங்க இல்லையா, அந்த குச்சிக்கும் அந்த பாக்ஸுங்கெல்லாம் ஃபிரிக்ஷன் மட்டும்தான் நீங்கள் கொளுத்த முடியும், அப்படி இல்லை அப்படின்னா கொளுத்த முடியாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அந்த தீப்பெட்டி வந்து மழை டைமில் தாழ்த்து போச்சுக்கோ, தாழ்த்து மீன்ஸ் என்ன சொல்ல, கோந்து போயிட்டு இருக்குமே, கோந்து போயிட்டு நீங்கள் என்ன கொளுத்த முடியாது, காரணம் சாஃப்ட் ஆகிடும், சாஃப்ட் ஆகினா ஃபிரிக்ஷன்ஸ் இருக்காது, ஃபிரிக்ஷன் இல்லாட்டி கொளுத்த முடியாது, சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா? நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும், என்னென்ன டிஸ்
அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கே பார்த்ததுதான் சரியா. ஸோ ரியர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரம் வந்து நாஸ் ஆயிரும், பொருட்கள் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு நாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் வரும். ஸோ நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஓகேவா. அப்புறம் பெரிய பெரிய மிஷின்ஸ்ல வச்சு உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய எஃபர்ட் கொடுக்க மாதிரி இருக்கும். நிறைய எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் மிஷின்ஸ் ப்ராப்பர் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ப்ராப்பர் ரன் ஆகும் சேம் டைம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேமேஜஸ் தான். இதெல்லாம் என்னது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்ல எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது தேவையும் இருக்கு, சில இடங்களில் தேவையில்லாமல் இருக்கு. ஸோ அதுதான் விஷயம் சரியா. ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரிக்ஷனை கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் சரியா. ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா என்ன பண்ணீங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேண்ட். ஸோ லூப்ரிகேண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணி வந்து ஃப்ரிக்ஷனை கூட்டலாம் குறைக்கலாம் சரியா. ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுதோ அதை என்னன்னு சொல்லுவாங்க லூப்ரிகேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வீட்டில் ஷட்டர் இருக்கலாம், இல்லை கிரில் இருக்கலாம் சரியா. ஸோ அந்த இடத்த வந்து லூப்ரிகேண்ட் இல்லை அப்படின்னா, ஆயில் இல்லை அப்படின்னா, அல்லது அந்த எந்த ஒரு லிக்யூடும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இழுக்க முடியாது. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த சட்டரையோ அல்லது வீட்டில் கிரில்லையோ வந்து இழுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் இல்லை. ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி நீங்கள் கீழே விட மாட்டீங்க. அதே கான்செப்ட் தான், ஃப்ரிக்ஷன் இல்லை அதனால கஷ்டப்பட்டு இழுக்கமா இருக்கு. பட் அதே நேரத்தில் தான் வந்து நமக்கு நடந்து போகும்போது ஃப்ரிக்ஷன் நமக்கு வேணும். ஆனால் கிரில் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் தேவை இல்லை. அப்போ எங்கெங்கே ஃப்ரிக்ஷன் தேவை இருக்கு, எங்கே தேவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சரியா. அப்போ அந்த கிரில்ல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் தேவை இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ஏதாச்சும் லூப்ரிகேண்ட் போட்டாகணும். அது கிரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் கிராஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணும்போது ரெண்டு சர்ஃபேஸுக்கு கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க வந்து அதை ரோலிங்கை வந்து இழுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் கான்செப்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால் பியரிங், பந்து தாங்கிகள் சொல்கிறாங்க. இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட் பார்த்தோம், ரோலிங் வந்து ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பால் பியரிங் வந்து சைக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வீலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், வீல் வந்து நீங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரியா. ஸோ மூணு விஷயம்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட், யூசிங் லூப்ரிகேண்ட், லாஸ்ட்டை வந்து யூசிங் பால் பியரிங்ஸ். ஸோ இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு கதையாக நீட்டாக கோரையாக கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். பட் அந்தளவுக்கு அவசியம் இல்லை, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன் செகண்ட் நீங்கள் புக்கில் இருக்க மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெசன் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிற ஷுவராக சொல்லிடலாம் சரியா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கா கொஸ்டின் இருக்குது. நான் புக்கா கொஸ்டின் என்ன பண்ணிக்கப்பன்னா கொஞ்சம் தனியாக வந்து கிராப் பண்ணி எடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் நமக்கு தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படிங்க கான்செப்டில் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுமே சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ புக்கா கொஸ்டின் பார்த்துருவோம். பட் புக்கா கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ தமிழ் புக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்களே எடுத்த லெசன்ஸ் எடுத்த கான்செப்ட் வச்சு எல்லா கொஸ்டின்ஸும் போட்டு பார்க்க முடியுதா அப்படின்னு பாருங்கள், டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ கனெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்ச ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இஃப் வி அப்ளை ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பாடி தென் த பாடி வில் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது என்னாகும் அப்படின்னு கேட்கறாங்க. என்னாகும், ஒரு மோஷன் ஒரு டேரக்ஷன் நோக்கி ஒரு பாடி போயிட்டு இருக்கு, நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, என்னாகும், கண்டிப்பா அது ஸ்டாப் ஆகும், ஸ்டாப் மூவிங். உங்களுக்கான ஆன்சர் நின்று விடும் சரியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை. திரவத்தினால் திரவம், திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறான். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்யூட் இஸ் இன்க்ரீஸ் பை டேஷ். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்யூடா, இல்லை ஹைட் ஆஃப் லிக்யூட் காலமா, இல்லை ரெண்டுமான்னு கேட்குறான். ஸோ ஆன்சர் போத் ஏ அண்ட் பி சரியா. இது எடுத்திருக்கேன், ரெண்டுமே வரும், டென்சிட்டி வரும் ஹைட் வரும். அடுத்து பாருங்க, யூனிட் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷருக்கு யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் பாஸ்கல்லும் எடுத்துக்கலாம், நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் டூ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ போத் ஏ அண்ட் பி தான் இருக்க ஆன்சர் சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, த வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அட் சி லெவல் சரியா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், கடல் மட்டத்தின் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு கேட்குறாங்க. எவ்வளோ இருக்கும், 26 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி காலம். ஸோ ஏ சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். எல்லாமே எடுத்து தானே, எடுத்துனது வேல்யூ
அடுத்து பாஸ்கல்ஸ் லா இஸ் யூஸ் இன் டேஷ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாஸ்கல்ஸ் லா எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ராலிக்ல யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ரெஸ்ஸிங் ஹெவி பண்டல், ஸோ காட்டன் பின்ல பஞ்சு ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ மூணுமே இருக்கு. ஸோ ஆழ்த்திய போதான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் லிக்யூட்ஸ் அட்ஸ் மோர் விஸ்காசிட்டி, கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது அப்படின்னு கேட்குறாங்க. கிரீஸா, வாட்டரா, குவன்டைலா, ஜியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரீஸ், சரியா? அடுத்தது யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் டேஷ். ஸோ விஸ்காசிட்டிக்கே யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. விஸ்காசிட்டி யூனிட் வந்து பாய்ஸ் தான், சரி? பாகுநிலையின் அளவு வந்து என்னது? பாய்ஸ். அப்புறம் ஃபில்அப்ஸ் பாருங்க, த ப்ரெஷர் ஆஃப் லிக்யூட் காலம் டேஷ் வித் டெப்த் ஆஃப் தி காலம் என்ன ஆகும் கேட்குறாங்க. ஸோ ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் என்ன ஆகும்? ஸோ பார்த்தீங்களா, ஒரு படத்தில் கீழே ஒரு வச்சுட்டு நல்லா போவோம், இங்கே வந்து கம்மியாக போவோம், மேலே இன்னும் கம்மியாக போவோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்க்ரீசஸ், சரியா? ஸோ ப்ரெஷர் கீழே போகப்போ என்ன உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரியா? அப்புறம் ஹைட்ரா லிஃப்ட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டேஷ், நீரியல் உயர்த்தி டேஷ் விதி அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து என்ன லா? பாஸ்கல்ஸ் லா யூஸ் பண்ணுது, பாஸ்கல்ஸ் லா. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ் ஆஃப் அ லிக்யூட் சர்ஃபேஸ் எனேபிள்ஸ் அ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டு மூவ் அப்வர்ட் இன் பிளான்ட், தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஷ் என்ற திரவ பண்பே ஆகும். எடுத்துருமா இல்லையா? எல்லாமே புக்கில் இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன், சரியா? சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து பாருங்க, சிம்பிள் பேராமீட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் கன்செப்டட் பை யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார் கன்செப்ட் பண்ணாங்கன்னா டார்ஸ்லி அப்படிங்கிற பர்சன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ட்ரூ ஃபால்ஸா? ஆமாம், ட்ரூ ஃபால்ஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கிவன் ஏரியா இஸ் கால்டு ப்ரெஷர், கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் அப்படின்னு கொடுக்குறாங்க. கரெக்டு தானே? ஒரு ஏரியா இருக்கு, அதை ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், சரியா? ஸோ ஆன்சர் வந்து அது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஏ மூவிங் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன் அலோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. மூவிங் பாடி வந்து ரெஸ்ட் வரணும், கனெக்ட் ஃப்ரிக்ஷன் தான் காரணம் அப்படிங்கிற அதுவும் என்ன உங்களுக்கு ட்ரூ தான். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, எ பாடி வில் சிங் இஃப் த வெயிட் ஆர் பாடி இஸ் கிரேட்டர் தன் த பாயின் ஃபோர்ஸ், தப்பா கரெக்டா? ஒரு பொருளின் எடை மதிப்பு மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஆன்சர், தப்பா கரெக்டா? ட்ரூ தானே? பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்த்துக்குவோம், சரி, ட்ரூ தான். ஃபோர்த் க்வெஸ்சன், ஒன் அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. தப்பா கரெக்டா? கரெக்டா தான், சரியா? இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூஸ் புக்கில் இருக்கு. ஸோ இது ஃபோர்த் க்வெஸ்சன் உங்களுக்கு சரி தான். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க, ரோலிங் க்வெஸ்சன் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தான் தி ஸ்லைடிங் க்வெஸ்சன் கொடுக்குறாங்க. ரோலிங் க்வெஸ்சன் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெயின் சொன்னேன், இது வந்து புக் பேக்கில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஸ்லைட்லி கிரேட்டர் கிடையாது, ஸ்லைட்லி லெஸ்ஸர், சரியா? தமிழையும் பார்த்துக்கோங்க, உருளும் உராய்வு நலுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் கொடுக்குறாங்க, அது ஃபால்ஸ், சரியா? ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபால்ஸு. ஸோ என்ன பண்ணும், ரோலிங் க்வெஸ்சன் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தன் தி ஸ்லைடிங் க்வெஸ்சன், ஓகேவா? அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் பாருங்க, ஸோ ஆறு ஏழு வந்து தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் கூட கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் தி லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டு தான், ஸோ ட்ரூ தான். ஸோ ட்ரூ போட்டுக்கோங்க. செவன்த் க்வெஸ்சன் பாருங்க, லிக்யூட் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் ஆஃப் டெப்த். ஸோ இது வந்து கரெக்டு தான், கரெக்டு தானே? ஸோ மேலே வந்து பார்த்தீங்களா, பிக்சர் பார்த்தீங்களா, மேலே வந்து டெப்த்து கம்மியாக இருக்கும், டிக்ரீஸ் டெப்த் இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கீழே இன்க்ரீஸ் இப்போ டெப்த் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அர்த்தம், சரியா? செவன்த் க்வெஸ்சன் ட்ரூ தான். எயிட் க்வெஸ்சன் பாருங்க, விஸ்கோசிட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர் ஆஃப் அ லிக்யூட் அப்படின்னு கொடுக்குறாங்க. விஸ்கோசிட்டு அப்போ தான் நிற்கும், கரெக்டாக நான் பார்த்தேன், ஒரு பிளேட்டை வச்சு நாலு டாப்பு வச்சு காஞ்சேன் இல்லையா? ஸோ அது கரெக்டு தான். ஸோ எயித் க்வெஸ்சன் உங்களுக்கு ட்ரூ தான், சரியா? அந்த லாஸ்ட் ரெண்டு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு மூணு க்வெஸ்சன் தமிழ் இருக்காது, ஸோ இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த மேட்சை ஃபாலோயிங் பொறுத்துக்க, சரியா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தமிழில் நிலை உராய்வு அப்படின்னு கொடுக்குறாங்க. நிலை கலர் மாற்றிக்கிறோமா, நிலை உராய்வு, சரியா? ஸோ என்ன வரும், நிலை உராய்வு, இதை போட்டுக்கலாம். ஸோ ஏ, நீங்கள் கமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், சரியா? ஸோ ஏ பி சி டி இ, இதை போக்கலாமா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸ்டாட்டிக்னா ஸ்டேஷ்னரி, ஸோ ஆப்ஜெக்டட் ரெஸ்ட் போட்டுக்கலாம். அதாவது தமிழில் பொருளின் ஓய்வு நிலை உள்ளன. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனடிக்னா என்ன ஆன்சர் வரும், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன், சரியா? ஸோ மோஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோலிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், உருளும் உராய்வு, என்னது? லீஸ்ட் ஃப்ரிக்ஷன், சரியா? பார்த்தீங்களா, லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். அடுத்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்யூட் லேயர், திரவ அடுகுகளுக்கு இடையேயான உராய்வு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், விஸ்காசிட்டி, சரியா?
பாகுநிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் என்ன பாக்கி இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங், ஸோ அந்த பேர்ல இருக்கு. சான்சர் பொருள்களின் நலுங்கு நினைவு போட்டு முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் மேட்ச் பாருங்க, பேரோமீட்டர், பேரோமீட்டர் என்ன, அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தம், அது இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸஸ் ஃப்ரிக்ஷன், ரைட்டு. அடுத்து டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஏரியா ஆஃப் கான்டாக்ட் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க, ஏரியா ஆஃப் கான்டாக்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க, என்ன போடலாம், டிக்ரீஸஸ் ஃப்ரிக்ஷன், புரிஞ்சு போச்சா, ஏரியா ஆஃப் கான்டாக்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸஸ் ஃப்ரிக்ஷன், ஓகே. அடுத்து லூப்ரிகண்ட், லூப்ரிகண்ட், லூப்ரிகண்ட் ரிடியூஸ் ஃப்ரிக்ஷன், அவ்வளோதான், புறாவே நீக்கும். அடுத்து இர்ரெகுலர் சர்ஃபேஸ், இர்ரெகுலர் சர்ஃபேஸ் காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அவ்வளோதான், புரிஞ்சிச்சுலாம், ஈஸி தானே. ஸோ பி டி அடுத்து இஏசி வரும், சரியா, ரைட்டு. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட் த அனாலஜி, ஒப்பிட்டு விடைத்தருக. நாட் இன்ன த்ரெட்டு என்ன பிரச்சனை கேட்குறாங்க, பால் பேரிங் என்ன பிரச்சனை கேட்குறாங்க. ஸோ நாட் இன்ன த்ரெட், தமிழில் எனக்கு நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன், சரியா. ஸோ பால் பேரிங் இருக்க ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், சரியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டு, அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க, என்ன ஃபோர்ஸாக இருக்கும், சாரி பயோன் ஃபோர்ஸ், BUOYANT, பயோன்ட் ஃபோர்ஸ், ஓகேவா, ரைட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அசோசியன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா. ஸோ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷார்ப் நைவ்ஸ் ஆர் யூஸ் டு கட் தி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் இட்ஸ் அட் மோர் ப்ரெஷர், கரெக்ட் தான். ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்ட், அப்படி தானே. ஸோ போத் அசோஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் என்னது அந்த அசோஷன். ஸோ இது வந்து ஏ வந்து ஆன்சர் இருக்கும், சரியா, தமிழ்லையும் இதுக்கும் பாருங்க, சரியா. அடுத்தது பியில் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராட் ஸ்ட்ராப் ஆர் யூஸ்ட் இன் பேக், ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங், அதாவது ஸ்ட்ராப் வந்து ப்ராடாக யூஸ் பண்ணுறாங்க, அது கரெக்ட் தான், யூஸ் பண்ணி தான் இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுக்காண்டி நம்ம பண்ணுறோமா, சின்ன ஸ்டாப்புக்கும் லைஃப் இருக்கும், சரியா. அது காரணம் கிடையாது, என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாப் பெருசாகும்போது ப்ரெஷர் வந்து என்ன உங்களுக்கு வந்து அப்படி எல்லா இடத்துலையும் ஸ்பிட் ஆகிப்போம், உங்களுக்கு வெயிட் இருக்காது, வெயிட் தோணாது, சரியா, ஓகே, லெஸ் ப்ரெஷர் வில் ப்ரொடியூஸ்ட், அதனால இது தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் அசோசியன் கரெக்டு, ரீசன் தப்பு, அந்த சாய்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா. என்ன இருக்குது அதில், பி சாய்ஸ் வருது தானே, செகண்ட் கொஸ்டின் பி சாய்ஸ் என்ன இருக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட்டர் ஸ்ட்ரைடர் ஸ்லைட்ஸ் ஈஸிலி ஆன் சர்வீஸ் ஆஃப் வாட்டர், ஆமாம், அது வந்து ஈஸியாக ஸ்லைட் ஆக முடியும், கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள், வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பயோன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, இது கரெக்டாக, வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸஸ் லெஸ் பயோன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, தப்பாக கரெக்டாக, அப்படின்னா தப்பு, சரியா. எதனால் அது வந்து ஸ்லைட் பண்ண முடியும் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணமே தவிர என்ன கிடையாது, பயோன் ஃபோர்ஸ் கிடையாது. பயோன் ஃபோர்ஸ்னால் இங்கே கீழே இருக்கிற ஃபோர்ஸ், அது ஃப்ளோட்டிங் சிங்க் தான் யூஸ் ஆகும், அந்த கான்செப்ட் வரும், இதுக்கு வராது. ஸோ என்ன காரணம்னா சர்ஃபேஸ் தான் காரணம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இது அசோசியன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு பி சாய்ஸை ஆன்சராக போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ கிளியரா, சிதோடி இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு லெசன்ஸ் நீட்டாக டீச்சிங் கொடுத்துட்டோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய லெக்சர்ஸ் இதுமாதிரி காத்துக்கிட்டு இருக்கு, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோல்டர் லிங்க் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணால் ஸோ நிறைய புக் ரிவ்யூ கொடுத்துருப்போம், போய் பாருங்கள், அது பிடிச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.